கலிங்கப் போரின் விளைவாக லட்சக்கணக்கில் பிணக்குவியல்கள், இரத்தம் மாறாக ஓடிக்கொண்டிருந்தது. உடல் உறுப்புகள் ஆங்காங்கே சிதைந்து கிடந்தன. சாம்ராஜ்ய வெறிபிடித்த சாம்ராட் அசோகன் ஆணவத்தோடு போர்க்களத்தில் பிணங்களை எண்ணியவாறு நடந்து கொண்டிருந்தான். ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டு அதை நோக்கி திரும்பினான். யாரம்மா நீ என்றான். தன் மகனை மடியில் ஏந்தியவாறு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அந்த தாய். தாகத்தோடு தண்ணீர் தண்ணீர் என்றாள். அந்த தாயின் தாகம் தீர்த்தான் அசோகன். யாரப்பா நீ என்றாள் அந்த தாய். நான் தான் அசோக சக்கரவர்த்தி, கலிங்கத்தை வென்ற மாவீரன், சாம்ராட் அசோகன் என்று இருமாப்போடு கூறினான். அதை கேட்ட அந்த தாய் ஒரு போர் வீரனைப் போல் துடிப்போடு எழுந்தாள். அசோகனின் உரையில் இருந்த வாளை கண நேரத்தில் உருவி தன்வசப்படுத்தினாள். அந்த பெண் அசோகனின் தலையை வெட்டப்பட்டிருந்தால் ஒரு வரலாறு அதோடு முடிந்திருக்கும். ஆனால் அங்கு ஒரு புதிய வரலாறு துவங்கியது. உருவிய வாளை தன் பக்கம் திருப்பி, உன்னிடமா தண்ணீர் வாங்கி குடித்தேன் என்று, இந்த உயிர் எனக்கு தேவையில்லை என்று தன் சிரசை வெட்டி வீழ்த்தி கொண்டாள் அந்த பெண். மகன்கள், கணவன்மார்கள், தகப்பன்மார்கள் என்று ஆண்களை வெட்டி வீழ்த்திய அவனது வாள் ஒரு அன்னையின் தலையை கொய்யப்பட்டிருப்பது கண்டு நிலைகுலைந்து நின்றான் அசோகன். இரத்த கரை படித்த அந்த வாளை கையிலே எடுத்தான் அசோகன். அந்த வாளை அருவறுப்போடு பார்த்தான். ஒரு பெண்ணின் தலையை துண்டிக்கப்பட்டதை எண்ணி வெட்கப்பட்டான். கண்ணீரால் அந்த இரத்த கரையை கழுவினான். அமைதி, சாந்தம், தர்மம், சமாதானம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடி ஓடினான். புத்தனை தேடி, தர்மத்தை தேடி ஓடிக்கொண்டே இருந்தான். புத்தனின் 24 தர்மங்களை 24 ஆதாரங்களாக இந்திய தேசிய கொடியில் பொறிக்கப்பட்டு இன்றும் நாம் சல்யூட் செய்து கொண்டிருக்கிறோம். அசோகன் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். மூவர்ண கொடியின் மத்தியில், ரூபாய் நோட்டுகளில், நாணயத்தில் என்று நம்முள் வாழ்ந்து கொண்டு நியாயம் தர்மம் என்றால் என்னவென்று நமக்கு போதிப்பித்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன், மீண்டும் ஒரு பெண்ணால் மறுவாழ்வு பெற்று புதிய வாழ்வை தேடியவன் அசோகன், அசோக சக்கரவர்த்தி, சாம்ராட் அசோகன். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். ஆம், அவன் ஆனால் அழித்தாள் அந்த பெண் அவனின் ஆணவத்தை, மீண்டும் பிறந்தான். அதற்காகத்தான் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்கிறார்கள். ஒரு பெண் என்றும் உயர்ந்து நிற்கிறாள்.